தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு லைவ் அண்ட் யூடியூபர்ஸ்க்கான டிப்ஸ்னே சொல்லலாம். ஸோ யூடியூபர்ஸ் நீங்கள் லைவ் போட்டால் தான் உங்களுக்கு வந்து வாட்ச் அவர்ஸ் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெயின் ஆகும். அது வந்து நிறைய பேருக்கு எப்படி லைவ் போடுறதுன்னு தெரியாது. ஸோ லைவ் போடுறது எப்படின்னே தெரியாது. இன்னொன்று வந்து அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் லைவ் போட முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இன்னொரு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் பார்க்கலனா மேலே லைக்காக தரேன். அது வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஸால் வச்சு பண்ணுறது. ஸோ எனக்கு வந்து ஆப்ஸ் செட் ஆகாது ப்ரோ அப்படின்னா இது வந்து யூடியூப்லேயே ஆஃபிஷியலாக இருக்குது, எனக்கே இது இப்போ தான் தெரியும். ஸோ நான் அந்த வழியை தான் ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் கண்டிப்பாக அந்த வழியை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து வாட்ச் அவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும், கெயின் ஆகும், உங்கள் சேனலை க்ரோ பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நான் எப்படி பண்ணுறேன் அவரும் லைவ்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ மொபைலில் தான் எடிட் பண்ண போகிறேன், ரொம்பவே நல்லாயிருக்கும் நினைக்கிறேன், எப்படிக்கு வந்து தெரியல. ஸோ ரொம்பலாம் எடிட்டிங் எதிர்பார்க்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா பண்ணுறேன் வாங்க. இன்றைக்கு ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சோஷியல் மீடியாஸில் எதுவும் ஃபாலோ பண்ணலன்னா லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, அதுக்கப்புறம் டெலிகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக லைவ் எப்படி பண்ணுறது, நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட ஆப் செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. ஸோ என்னோடய மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஆப், ஸோ அதாவது ஆப்லாம் நீங்கள் எப்படி செட்டிங்ஸ் மாற்றுவீங்களோ ஸோ அந்த இதுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் என்ன செட்டிங்ஸ் மாற்றணும் அப்படின்னா யூடியூபோட செட்டிங்ஸை மாற்றணும். ஸோ இதனால் எந்த ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஸோ யூடியூபை ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஓப்பன் பை டிஃபால்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் த சப்போர்ட்டட் லிங்க் இந்த ஆப் அப்படின்னு இருக்குதா. ஸோ இதில் வந்து அலோ டிஸ்அலோ அப்புறம் ஆல்வேஸ் ஆல்க்குன்னு இருக்கும், ஆஸ்க்குன்னு இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்வேஸ் ஆஸ்க் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல், அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ பண்ண போகிற மெத்தட் வந்து அதுதான் ஒர்க் ஆகும். ஸோ ஆல்வேஸ் ஆஸ்க் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இப்போ டிஃபால்ட் அது வந்து செட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு நான் இப்போ வந்து வைக்க வேண்டாம். அது நிறைய பேருக்கு வந்து வித்தியாசமாக இருக்கலாம். ஸோ என்னோடய மொபைலில் இப்படி இருக்குது, சில பேருக்கு வித்தியாசமாக இருக்கலாம். ஸோ ஓகேவா. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் நீங்கள் எப்படி மாற்றணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் இருக்குதா, ஸோ அதை வந்து ஒரு டிக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் மாதிரி ஆயிரும். ஸோ கம்ப்யூட்டர் மாதிரி அந்த பிக்சர் வந்துடும். ஸோ தென் நீங்கள் வந்து யூடியூபை சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப் வந்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம், youtube.com ஓகேவா. ஸோ இப்படி நீங்கள் அதாவது டைப் பண்ணிங்க அப்படின்னா யூடியூபோட ஆப்புக்குள்ளே போகாது, சாதாரணமாக அதோடய வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஸோ நம்ம வந்து வெப்சைட்குள்ளே போனால் தான் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும். ஆப்புக்குள்ளே போனால் 1000 சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும், வெப்சைட் மூலமாக பண்ணால் 1000 சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு தேவை இல்லை. ஸோ ஓகேவா. இப்போ நம்ம வந்து ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணி இந்த சைடு ஓகேவா. இதுதான் நம்மளோட வீடியோ அப்லோட் பண்ணுற சிம்பிள் இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கோ லைவா இல்லைனா அப்லோட் வீடியோவான்னு கேட்குது. நான் வந்து இப்போ கோ லைவுக்கு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். கைஸ் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மவுஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு மவுஸ் கனெக்ட் பண்ணால் தான் இதில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இந்த மாதிரி ஜூம் பண்ணி பண்ணுறது அப்புறம் இது சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு மவுஸ் இருந்தால் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் மவுஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒயர்லெஸ் மவுஸ் கனெக்ஷன் இல்லைனா ஒயர்டு மவுஸ் இருந்தாலுமே ஸோ இந்த மாதிரி ஒரு ஓடிஜி கேபிளை போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஈஸி. ஸோ எனக்கு அதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ நான் வந்து மவுஸ் மூலமாக பண்ணுறேன். பட் மவுஸ் இல்லைனாலுமே பரவாயில்ல, நீங்கள் ஹேண்ட்லே பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ கோ லைவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு லோட் ஆகி இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே தான் வரும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிகிறேன், அதாவது இப்போ நைட்டு வந்து பண்ணால் நைட்டு 8:48 வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது இன்றைக்கி வந்து லைவ் வர வேண்டியது, அன்ஃபார்ச்சுனேட்லி வரவில்லை. ஸோ நீங்கள் வந்து இப்போ அட் அ டைமில் இந்த டைமில் நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த வெப்கேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணால் இதில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில், ஸோ டைட்டில் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பப்ளிக்காக ப்ரைவேட்டாக அப்படிங்கிறது கேட்கும். ஸோ அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எனக்கு இப்போல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, நான் வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னா ஷெடியூல் ஃபார் லேட் அப்படிங்கிறத ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற டேட் அண்ட் டைம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து வேணால் இது வந்து இந்த கிட்ஸ் மோடாக அதெல்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மோர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் செட்டிங்கில் வந்து மோனிட்டைசேஷன் அப்புறம் சேட்ஸ் எல்லாமே எனபிள் பண்ணுறது இருக்கும். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக எனபிள் பண்ணிக்கிடலாம். இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா தம்ப்நெயிலுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிடும். ஸோ பாருங்கள் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலுக்கு தான் ஃபோட்டோ எடுக்காப்புல நான் வந்து பார்த்தா வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ தம்ப்நெயில் நீங்கள் மாற்றினாலுமே மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
ஓகே, தமிழில் வந்து பாருங்கள் ஏதோ ஒரு இது செட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து சைடில் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக அப்லோட் பண்ணது, அதாவது தமிழில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு கேட்கும். நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆப்பில் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணாலுமே நெட்டு வந்து நல்ல ஒரு ஸ்பீடாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து லைவ் நல்ல உள்ள அழகாக சூப்பராக திக்காமல் வரும். ஸோ ஓகேவா, எனக்கு அனுபவம் நிறையா இருக்குது நல்லா இல்லாமல். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டானுட்டு மட்டும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ ஷேர் பண்ணணும்னா ஷேருங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் வரும். ஸோ கோ லைவ் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம ஷெடியூல் பண்ணி வச்சுருந்தது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து மேனேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணது எல்லாமே வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ லைவ் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்ல. ஸோ நான் அதனால் லைவ் வந்து நான் அதாவது இந்த ஆப்பில் அதாவது இந்த க்ரோம்லேருந்து நான் இப்போ வெளியே வந்துடுதேன். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ இது வந்து வேணா நான் ஷெடியூல் பண்ண மாதிரி காட்டுது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக லைவ் பேஜுக்குள்ளே போயிடும். கோ லைவ் கொடுத்தீங்கன்னா கோ லைவ் ஆயிடும். இப்போ எனக்கு ஷெடியூல் பண்ணிக்க எனக்கு டெலீட் பண்ணும் அப்படின்னா இந்த கிளிக் பண்ணிவிட்டு மோர் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ ஓகே, மோர் ஆக்ஷன் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலீட் ஃபார் அவர் அப்படின்னு இருக்கும். ஸோ டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெலீட் கன்ஃபார்மானு கேட்கும். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் சொல்லிட்டு நம்ம வந்து டெலீட் கொடுத்துக்கலாம், டெலீட் ஆயிரும். ஸோ ஓகேவா, இப்போ அந்த லைவ் ஷெடியூலும் இருக்காது, யூடியூப்பில் வந்து லைவும் இருக்காது, டெலீட் ஆயிரும். ஸோ ஓகே, இதுதான் நம்மளோட லைவ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஸோ ஓகே நண்பர்களே, இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. புரியலைனா எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உடனுக்குடன் ரிப்ளை வரும். நீங்கள் இன்னும் நம்மளோட சோஷியல் மீடியாஸ்லையும் ஃபாலோ பண்ணலனா லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் டெலிகிராம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எந்த ஒரு அப்டேட்டுமே அதில் சீக்கிரம் வரும். உங்களோட டவுட்ஸுமே நீங்கள் அதில் வந்து கேளுங்க. இதே மாதிரி ஒரு நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் இஸ் ஃபேஷன், ஃபேஷன் இஸ் நாட் பெர்மனன்ட்.